ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? மலேசியா கவர்மெண்ட் அங்கே ஸ்டாப் பண்ணிருச்சு அவரை. அப்படின்னா சேது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. அப்படி ஸோ வெளியில் வந்துட்டீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவுக்கு வந்தார் டூரிஸ்ட் விசாண்டி. ஓகே, ஸோ அவங்க டூரிஸ்ட் விசாவுக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே என்கிட்ட நம்மளுடைய வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருக்காரு. என்ன வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவிட் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இருக்கா அப்படிலாம் இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய கேட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவுக்குள்ள என்ட்ரு ஆனார். ஸோ என்ட்ரு ஆனும் போது எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ட்ராகும் போது எதுவுமே ப்ராப்ளம் வர கிடையாது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசா புக் பண்ணிட்டாரு, இவிசா வச்சிருக்காரு, 30 டேஸ் இவிசா அலோடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஹோட்டல் புக் பண்ணல. ஸோ இங்கே ரிலேட்டிவ் வீட்டில் தங்க போகிறதுனால அவங்க ஐசி நம்பர் எல்லாமே வச்சிருந்தாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஸ்டார்ட் டேட் வந்து வர்றதுக்குள்ள ஃப்ளைட் டிக்கெட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்டிங் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 டேஸ்க்கு அப்புறம் வந்து ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு. ஸோ ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா மலேசியாவுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டாரு. ஸோ என்ட்ரு ஆகிட்டு அவங்களுடைய நல்லா பயங்கரமாக ட்ரிப்பு பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு 25 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் மலேசியாவுக்குள்ள இந்தியாவுக்கு போகிறதுக்காண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இமிக்ரேஷன் செக் போறாரு. செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா கவர்மெண்ட் அங்கே ஸ்டாப் பண்ணிருச்சு அவரை. ஸோ மலேசியா கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா அவரை ஸ்டாப் பண்ணிட்டு அவர் என்ன பண்ண முடியல அப்படின்னா மலேசியாலேருந்து இந்தியாவுக்கு போக விடல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பதட்டம் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. எதுக்கு என்னன்னு கேட்குறாரு. ஸோ கேட்கும்போது தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உன்னுடைய இது வந்து பர்மிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசாவுக்கு வந்து இத்தனை நாள் தான் உனக்கு கொடுத்துருக்கு. ஸோ பட் வந்து பார்த்தா அப்படின்னா நீ 25 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் உள்ள விடாமல் என்ன பண்ணிட்டாங்க வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கார், ரிட்டர்ன் டிக்கெட் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் ஸ்டே ஆயிடுச்சு. ஸோ இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா டூரிஸ்ட் விசா அப்படின்னு புக் பண்ணி போகிறோம் அப்படின்னா 30 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே என்ன பண்ணிடுவோம், ரிட்டர்ன் டிக்கெட் ஒரு 25 டேஸ் கழிச்சு புக் பண்ணிவிட்டு நம்ம மட்டும் உள்ளே வந்துடுவோம். பட் இமிக்ரேஷனில் வந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும். ஓகே, ஸோ அது எங்கே சார் கண்டுபிடிக்கிறது? இமிகிரேஷனில் வந்து எனக்கு வந்து இத்தனை நாள் தான் எனக்கு இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? டூரிஸ்ட் விசாவில் போட்டிருக்கிறது 30 டேஸ் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல. ஸோ அப்புறம் எதுக்கு நான் என்னை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே நீங்கள் வந்து எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் டூரிஸ்ட் விசாவை போனீங்கன்னாலும் சரி மலேசியான்னு கிடையாது எந்த கண்ட்ரியில் போனீங்க அப்படின்னாலும் எந்த இமிகிரேஷன் செக் பாயிண்ட் வைக்கிறாங்க பார்த்தீங்களா சீலு. ஸோ பாஸ்போர்ட்டில் உங்கள் பாஸ்போர்ட்டில் அந்த செக் பாயிண்ட் வைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதில் வந்து அன்டில் வென் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்களான்னு பாருங்கள். ஸோ அன்டில் வென் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட் நான் உள்ளே போகிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டேட் வந்து நீங்கள் வெளியில் வரணும்னு சொல்லி அதில் எழுதியிருக்காங்களான்னு பாருங்கள். ஓகே, நான் சப்போஸ் நம்ம அதை செக் பண்ணல அப்படின்னாக்க ஸோ அங்கே தான் ஸ்ட்ரக் ஆகிறோம். ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உள்ளறக்கு நீங்கள் மலேசியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டார், என்ட்ரு ஆகி 7 டேஸ் அன்டில் 7 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணும் உள்ளறிக்கு வரணும்னு சொல்லி பாஸ்போர்ட்டில் எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா அவர் வெளியில் உள்ளறிக்கு போகும்போது அன்டில் இத்தனை தேதிக்குள்ளே வரணும்னு சொல்லி போட்டதுனால அந்த டேட்டுக்குள்ளே அவர் வராதனால அவர் என்ன பண்ணிட்டார் அவரே சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நம்மளே சஸ்பெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டோம் 30 டேஸ் வந்து புக் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ எல்லாருமே சார் நானாக இருந்தாலும் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா 25 டேஸ்க்கு அப்புறம் 30 டேஸ் ஒரு 5 டேஸ் பஃபர் வச்சுட்டு ஒரு 25 டேஸ்க்கு அப்புறம் புக் பண்ணிக்குவோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஸ்போர்ட்டில் வந்து அவர் எழுதி கொடுத்தது அங்கே எழுதி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த எழுதி கொடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாருமே வாட்ச் பண்ண மாதிரி கிடையாது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் வாட்ச் பண்ணுவோம் எத்தனை நாள் வந்து அன்டில் வென் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்க சப்போஸ் லெஸ்ஸர் டியூரேஷன் உங்களுக்கு டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரிட்டன் டிக்கெட் அவங்கள்ட்ட காமிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் வர்றீங்க அப்படின்னா ரிட்டன் டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்க பாஸ்போர்ட்டோட சேர்த்து ரிட்டன் டிக்கெட்டை சேர்த்து கொடுங்க. ஓகே, ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இத்தனை நாளைக்கு அப்புறம் ரிட்டன் போகிறேன். ஏன்னா டூரிஸ்ட் விசாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி விஎஃப்எஸ் ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் டூரிஸ்ட் விசா வந்து ஸ்டாம்ப் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க இத்தனை டேஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசா நீங்கள் அப்லோட் பண்ணி எல்லாம் பண்ணாவே அப்ரூவ் ஆகி ஒரு இவிசா உள்ளே என்ட்ராகிறதுக்கான ஒரு இவிசா அது. ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் என்ட்ரா ஆகிட்டீங்க அப்படின்னா விசான்னு உங்களுக்கு கிடையவே கிடையாது, அந்த இவிசா அந்த பேப்பரை தான் உங்களுக்கு விசா. ஸோ அதை வச்சு நீங்கள் உள்ளே வர்றீங்க, உள்ளே வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் வெளியில் போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இவிசா பேப்பரை வந்து பார்க்க மாட்டாங்க, அது தேவையே கிடையாது இனிமே. ஏன்னா நம்ம வெளியில் போகிறோம். ஸோ அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ்போர்ட்டில் உள்ள இன்ஃபர்மேஷனை எது ஸ்டாம்ப் பண்ணும்போது அன்டில் வென் எப்போ எழுதியிருக்காங்களோ அதை தான் என்ன பண்ணிருப்பாங்க மிஷினில் வந்து டைப் பண்ணியிருப்பாங்க இந்த டேட்டுக்குள்ளே வந்து இவர் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து என்ட்ராகும்போது சரி வெளியில் வரும்போது சரி அதே மாதிரி இது நடந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவுக்குள்ளே என்ட்ராகும் போது அவர் ஸ்டாம்ப் பண்ணும்போது இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைன்னு சொல்லி எழுதியிருக்காங்க, 7 டேஸ் தான் எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் ரிட்டன் டிக்கெட் கேஷுவலாக வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போ ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணாமோ இங்கே வந்து
ரிட்டர்ன் டிக்கெட் ஆகிடுச்சு. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டேங்கிட்டாங்க. ஸோ அவங்க எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கலாம், ஸோ அவர் ரிட்டர்ன் டிக்கெட்லாம் வச்சிருக்காரு எல்லாமே வச்சு. என்ன மிஸ்டேக் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த தவறு வந்து யார் வேணாலும் செய்யலாம், நீங்கள் செய்யலாம், நான் செய்யலாம், யாருனாலும் செய்யலாம். ஸோ எல்லாரும் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீங்கள் பாஸ்போர்ட்டை ஸ்டாம்ப் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அந்த பாஸ்போர்ட்டில் எதுவும் டேட் எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, ரிட்டர்ன் வந்து எவ்வளோ டேட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து விசா எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பிரிண்டிங் வந்து கொடுக்க வேண்டியது வந்து இத்தனை நாள் அப்படின்னு சொல்லி அதில் எழுதி கொடுத்துருப்பாங்க. அத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும், இதுக்குள்ளே பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதே டிபெண்ட் விசாவில் வந்தீங்க அப்படின்னா இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் விசா இதில் பிரிண்ட் பண்ணணும், விசா வாங்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க, அத்தனை நாளுக்குள்ளே வாங்கணும். அதே மாதிரி டூரிஸ்ட் விசாவில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளாங்காக திங்க் பண்ணாதீங்க 30 days அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுங்க அப்படின்னா அதில் எதுவும் அன்டில் வென் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்களான்னு பாருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், டூரிஸ்ட் விசா வர்றீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன் டிக்கெட்டை சேர்த்து கொடுங்க, கொடுக்கும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க 30 days அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாருக்கும் நடக்குமான்னு தெரியாது ஓகேங்களா, சில பேருக்கு நடக்கலாம். ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவில் நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி ஒரு ரூல்லாம் வந்து நிறையா அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு நம்மளும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிரமங்க ஓகே. ஸோ ரொம்ப சிரமம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரிலேட்டிவ் வந்து இங்கே இருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ண நிறையா ட்ரை பண்ணியிருக்காரு, பட் இன்ஸ்டாகிராமில் ரீச் பண்ணி கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் சார், நீங்கள் வீடியோலாம் போடுறீங்க, ஸோ என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவர் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரி யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாது, யார் வந்து இது பண்ணியிருக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நைட்டு ஆல்மோஸ்ட் அன்டைமில் கால் பண்ணார், மெசேஜ் பண்ணார் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமில். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் ஓகே. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன சார் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 days அப்புறம் பலஞ்சு ஒவ்வொரு இடமா கேட்டு அவர் உள்ளே இந்தியாவுக்கு போகிறதுக்கு அளவே பண்ண மாட்டேங்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாயர் வச்சு அவங்க ஒரு ப்ராப்பரான அந்த ஆஃபீஸ் இமிக்ரேஷன் ஆஃபீஸ் போயிட்டு ஓகே. ஸோ அங்கே வந்து புக் பண்ணி அவங்கள்ட்ட போய் ஃபைன் கட்டணும், லேட் ஸ்டே அப்படின்னு சொல்லி ஃபைன் கட்டணும். ஸோ அந்த ஃபைன் கட்டி முடிச்சுட்டு ஒரு இவரை பொறுத்தவரையும் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டிக்கெட் எல்லாமே இருக்குது. ஸோ ரிட்டர்ன் டிக்கெட்லாம் வச்சு இது பண்ணணும் ஓகே. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக இமர்ஜென்சியாக சீக்கிரமே போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் போட்டேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து டூரிஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போது உங்களுக்கு இது இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் டூரிஸ்ட்டாக இல்லை, எப்போ நீங்கள் ஃபாரின் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னாலும் ஸோ இதை வந்து மைண்டில் பக்காக வச்சுக்கோங்க. உங்களுடைய பாஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி டேட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இது மாதிரி டேட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்க ஸோ அன்டில் வென் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுக்குள்ளே நம்ம அந்த நாட்டை விட்டு வெளில வரணும்னு வச்சுக்கோங்க. உங்கள் விசா காப்பு இருந்தாலும் சப்போஸ் இதில் ரிமார்க் போட்டிருந்தாங்க அப்படின்னா ப்ளீஸ் அதை வாட்ச் பண்ணுங்கள், அது ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா. ஸோ பை மிஸ்டேக் அவங்க வேறு ஏதாச்சும் நினச்சிட்டு அது இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு எழுதியிருக்கலாம். சப்போஸ் நீங்கள் அவங்க டெஸ்க்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே அதை பார்த்துருங்க ஓகேங்களா. ஸோ வெளியில் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க ஓகே. ஸோ அதனால வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணி ஆகணும். ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஷேர் பண்ணணும்னு சொன்னதுனால தான் வந்து சீக்கிரமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். இதே மாதிரி தான் நீங்களும் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ வந்து நீங்கள் இதே மாதிரி வீடியோ கமெண்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே. ஸோ நம்ம வீடியோவில் வந்து வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை பார்த்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ வந்து நீங்கள் அடுத்தவங்க பார்க்கும்போது ஸோ அவங்க அந்த தவறை செய்ய மாட்டாங்க. ஸோ நம்ம செய்கிறது ஷேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த நாலேஜ் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த நாலேஜை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். ஸோ இது மாதிரி யாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில் போய் ஸ்ட்ரக் ஆகி நின்றக்கூடாது ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி யாரும் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் டூரிஸ்ட் விசா அப்படிங்கிறதுனால 30 days அப்படின்னு சொல்லி பிளாங்காக திங்க் பண்ணிடாதீங்க. இ விசா அப்படின்னு சொல்லிட்டு வைங்க அப்படின்னாக்க அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிஷன் மேக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமிக்ரேஷன் உங்களை செக் பண்ணி உங்களை உள்ள அனுப்புறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் ஓகே. ஸோ அதுலேருந்து அன்டில் வென் ஏதாச்சும் ஒரு டேட் போட்டிருந்தாங்க அப்படின்னா அங்கேயே இருந்து இது பண்ணுங்கள். எப்போவுமே இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை போகும்போது ரிட்டர்ன் டிக்கெட்டே சேர்த்து கொடுங்க. ஸோ லெட் தம் அண்டர்ஸ்டாண்ட் ஓகேங்களா, நீங்கள் ரிட்டர்ன் டிக்கெட் வந்து இத்தனாம் தேதி புக் பண்ணியிருக்கீங்க, ஸோ நீங்கள் இத்தனாம் தேதி வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே, பாய்.